அண்மை செய்தி. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் என் ரங்கசாமி வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை என பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் என் ரங்கசாமி வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தில் வேலூர் நீங்கலாக அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் தேர்தல் பறக்கும் படையினர் முன்பாக பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் என் ரங்கசாமி வீட்டிலும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை என பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் புகார்களின் அடிப்படையில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபடுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார். ஏற்கனவே நேற்று தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர் கனிமொழியின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போதும் புகார் வந்ததன் அதாவது தொலைபேசி வாயிலாக தகவல் வந்ததன் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அதேபோல் தற்போது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுமானிடம் கிட்டலாம். ரகுமான், இந்த சோதனை எப்போதிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது சிறிது நேரத்துக்கு முன்பாக பறக்கும் படையினர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமியோட வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். உள்ளே சென்று நாங்கள் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் தமிழகம் தெரிந்த பின்பு உள்ளே சென்று ஒரு 20 நிமிடம் சோதனை செய்தார்கள். சோதனைக்கு பின்பு எதுவும் கிடைக்கப்படவில்லை என்றவுடன் உடனே அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இப்ப இந்த தகவல் அறிந்து அந்த பகுதியில் தற்போது என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த பகுதியில் திரண்டு வருகின்றார்கள். இது குறித்து நாம் தேர்தல் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய விளக்கம் தரவில்லை. இருந்தபோதும் அந்த புகார் வந்ததின் அடிப்படையிலே அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்து அந்த பகுதியிலே என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களும் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த வீட்டிலே எந்தவித பணமோ பொருளோ அவர்கள் அங்கிருந்து எடுத்து தள்ள என்பது முதற்கட்ட தகவல் தெரிய வருகின்றது. ரகுமான், எவ்வளவு நேரம் இந்த சோதனை நடத்தப்பட்டது? முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமியின் வீடு மற்றும் வேறு ஏதாவது இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதா? இல்ல, அதாவது அவருடைய வீடு, அதாவது தட்டாஞ்சாவடியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் மட்டுமே இந்த சோதனையானது நடைபெற்றது. அவருடைய கட்சி அலுவலகம் உள்ளிட்ட எந்த பகுதியிலும் இந்த சோதனை நடைபெறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய வீட்டில் மட்டுமே பணம் பொருள் இருப்பதாக தெரிவித்திருக்கு வந்த தகவல் அடிப்படையிலே இந்த சோதனை செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகின்றது. இருந்த போதிலும் இது குறித்தான உரிய பதில் இதுவரை தேர்தல் துறையிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. வருமான வரித்துறையினர் வரவில்லை. தேர்தல் பறக்கும் படையினரே இங்கு வந்திருக்கிறார்கள். அதையும் உறுதி செய்துவிட்டோம். ஆகவே தொடர்ந்து அந்த தேர்தல் துறையிலான இதற்கான விளக்கத்தை இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ரகுமான்.